விஜய் ரூபாய் 10,000 5% வட்டி வீதத்தில் வைப்பு நிதியாக செலுத்துகிறார். ஓகேரா, எத்தனை ஆண்டுகளில் 16,000 ரூபாயை அவர் பெறுவார்? எவ்வளோ ரூபாய் பெற்றாரு? 16,000 ரூபாய் அவர் வாங்குறாரு. அது எத்தனை வருஷத்தில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ எவ்வளோ தொகை வாங்கியிருக்கிறாரு? 16,000 ரூபாய் தொகை வாங்கியிருக்கிறாரு. அப்போ நம்ம இதுலேருந்து தனிவட்டியை கண்டுபிடிக்கணும். அப்போ தான் தனிவட்டியோட ஃபார்முலா வந்து நம்மளுக்கு எத்தனை ஆண்டுன்னு கண்டுபிடிக்க முடியும். அதனால ஓகேவா, ஸோ முதல்ல வந்துட்டு தொகை கண்டுபிடிக்கிறதுக்கானது அசல் கூட்டல் தனிவட்டி. ஓகேவா, நம்ம தனிவட்டி தான் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். அசல் இந்த சைடு போச்சு அப்படின்னா என்னாகும், மைனஸ் பண்ணிடுவோம். ஸோ தொகை எவ்வளோ? 11,000 மைனஸ் அசல் வந்துட்டு எவ்வளோ? 10,000 ரூபாய். 16,000 போயிடுச்சுன்னா பாக்கி எவ்வளோ? 1,000 ரூபாய். அப்போ தனிவட்டி வந்துட்டு எவ்வளோ? 1,000 ரூபாய் தான் வந்துட்டு வட்டி. ஓகேவா, நம்ம இதை வச்சு எத்தனை ஆண்டுகள்னு கண்டுபிடிக்கலாமா? தனிவட்டிக்கான ஃபார்முலா என்ன? பிஎன்ஆர் பை 100 இதான இதோட ஃபார்முலா. ஸோ பிஎன்ஆர் பை 100, தனிவட்டி எவ்வளோ? 1,000 ரூபாய். இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் அமௌண்ட்டு, முதல்ல அவர் எவ்வளோ செலுத்தினாரு? 10,000 ரூபாய் செலுத்தினாரா? இப்போ இன்ட்டு 10,000 இன்ட்டு எத்தனை வருஷம், அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு எவ்வளோ? 5% டிவைடட் பை 100. ஓகேவா, ஸோ 100ங்கிறப்ப 2 0 கேன்சல் பண்ணிடலாம். இது இந்த சைடு வரும்போது என்ன ஆகும்? டிவைடில் வந்துடும். இந்த 5 டிவைடில் வந்துடும். அப்போ என் இஸ் ஈக்குவல் டு 1,000 டிவைடட் பை 100 × 5. ஓகேவா, 2 0 × 2 0 கேன்சல் பண்ணிட்டா 5 × 5 ரெண்டு தடவை எவ்வளோ? 10. அப்போ எத்தனை ஆண்டுகள்? 2 ஆண்டுகள். ஓகேவா, புரியுதா எப்படி போடுறோம் அப்படின்னு? பிளேலிஸ்ட் செக் பண்ணிங்க அப்படின்னா எல்லா க்வெஸ்சன்ஸ்க்கான ஆன்சர்ஸும் இருக்கும். புரிஞ்சதுன்னா லைக் பண்ணுங்கள், புரியலன்னா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ.